மக்களே எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கரெக்டா குறைசா சொல்லிட்டோம் போல இருக்கு. ஆமா, ஏய் எவ்வளவு தடவை ரியாக்ஷன் பார்த்தா. ஓகே, ரைட், விடுங்க மக்களே. அண்ட் வந்துட்டு மைனா விக்ஸுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு பொங்கல் இல்லையா, திடீர்னு சொன்னா, ஏய் நம்ம பொங்கல் வந்து நம்ம பண்றோம், நம்ம இன்னைக்கு வந்து அழகா வந்து நம்ம மக்கள் என்ன பண்றாங்களோ அதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னா. சோ என்னுடைய குடும்பத்துல தனித்தனி வீட்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒரே இடத்துல பண்ண போறோம். எஸ், பண்ண போறோம். நிறைய டாஸ்க் இருக்கு, சின்ன சின்ன ஐடியா பண்ணிருக்கேன். நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு. சின்ன வயசுல வந்து உங்க வீட்டு பக்கம் ஏதாவது இந்த ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணிருக்காங்களா? பொங்கல் வைக்கணும். பொங்கல்னாலே வந்துட்டு பொங்கல் வைக்கிறது தான் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வரும். அந்த விஷயத்தை தான் பண்ண போறோம். சோ வந்துட்டு அதையே வந்து சேலஞ்சா கொடுக்க போறோம். என் அம்மா வீட்டு பொங்கல், என் மாமியார் வீட்டு பொங்கல், அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அம்மாவோட பொங்கல், இந்த மாதிரி மூணு அம்மாவோட பொங்கல் வந்து ஒரே மாதிரி பண்ணா நம்ம ஃபேமிலியோட உட்காந்து அதை ஷேர் பண்ணி ஒரு ஒரு பொங்கல் எப்படி இருக்கு, யார் பொங்கல் ஃபர்ஸ்ட் பொங்குது, யார் கரெக்டாக பண்ணுறாங்க, யார் முறப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குடும்ப பொங்கல். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்துட்டு குடும்ப பொங்கல். ஓகே, யோகி நீ அதுக்கு போ. ஆ ஓகே, இப்போ வந்து ஏய் கண்டெஸ்டன்ட்ஸ் இல்ல, கண்டெஸ்டன்ட் இல்ல, முதல் பானையில வந்துட்டு நிக்கிறது வந்துட்டு குணா அம்மா, அதாவது முத்தம்மா. கரெக்டாம்மா பேரு? ஓகே, முத்தம்மா. இவங்க தான் வந்து வைக்க போறாங்க முதல் பானை. ரெண்டாவது பானை அப்படியே அப்படியே, ரெண்டாவது பானை வந்துட்டு எங்கம்மா சோபனா. ஓகேவா, அவங்க உடலளவுல வீக்கா இருந்தாலும் மனதளவுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டாவது பானை வைக்க போறாங்க. மூணாவது பானை வாங்க. குளுகுளுன்னு இருக்கு மாப்பிள, பார்த்தீங்களா? சிரிப்பு தாண்டவ மாடு மூஞ்சில. இன்ட்ரோடியூஸ் பண்ணுமா? இன்னைக்கு வந்து மூணாவது பொங்கல் வந்து என்னுடைய அம்மா. இதுல முக்கியமான டாஸ்க் இருக்கு, நீங்களும் கேட்டுக்கோங்க. ருசாலி ரூல்ஸ் இருக்கு, நீங்களும் கேட்டுக்கோங்க. இவங்களுக்கான அசிஸ்டன்ட் நாங்கதான், அம்மாக்கான அசிஸ்டன்ட் அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க பக்கத்துல இருக்கும். சோ இவங்க கிட்ட மட்டும்தான் வந்து ஹெல்ப் கேட்கணும். முக்கியமான ரூல்ஸ் தானே, என்ன தெரியுமா? அவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்ணக்கூடாது, ஐயோ இப்படிதான் பண்ணணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு யாருமே யாருக்கும் சொல்லவே கூடாது. ஏன்னா இதுல யார் வின் பண்றீங்களோ, எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு ஒரு கிஃப்ட் இருக்கு. சோ அதனால பொங்கி வருதோ அவங்கதான் வின்னர். புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா? புரியுதா? யாரும் டவுட் கேட்காதீங்க. அதே மாதிரி பொங்குனா மட்டும் பத்தாது, அந்த சக்கரை பொங்கலை சாப்பிடுற மாதிரியும் சக்கரை போடணும், தெரியும்ல? சரி ஓகே, இந்த மூணு மக்களும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பண்ணுங்க. அச்சோ ஒண்ணும் இல்லப்பா.
இரண்டு பானையில பொங்கல் நல்லா வரும் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அந்த சுப்பிரசன் எல்லாம் கரெக்டா இருக்கு. என்னமா நீ ஆல்ரெடி இருக்கேன்னு தெரியும். ப்ளீஸ் யோகி, பொங்கல் அதெல்லாம் கெட்ட வார்த்தை திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ரைட் விடு மக்களே, நான் வந்துட்டு முடிஞ்ச உடனே என்னன்னு காமிக்கிறேன். இந்த அடுப்பு வந்து முக்கியமா இந்த மூணா பக்கமும் எரியுது அப்படின்னா முக்கிய காரணம் வந்து இவர் அண்ணன் மட்டும்தான். ஏன்னா அவர் அழகா வந்து நீங்க எல்லாம் அதாவது பச்சை வர எரிய வச்சிட்டாரு, பக்குன்னு பத்திக்கிச்சு டப்புன்னு அப்படியே எடுக்கலைங்க. இந்த விலக பத்த வச்சது இவர் தான். இல்ல எல்லாருக்குமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அண்ணா அக்காவோட ஹஸ்பண்ட் தான் எல்லாருக்குமே யாருக்குமே ஹெல்ப் பண்ண. என்ன பண்ணா உடச்சு கொடுங்க, சிம்பிள் மேட்டர். சிம்பிள் மேட்டர், என் உடம்போட கெப்பாசிட்டி பத்தி தெரியல. ஆமா எல்லா ஊரோட வழி வந்தாங்க. பொங்கல் வைக்கும் போது எனக்கு தெரிஞ்சது அதேதான். அரிசி போட்டு போட்டு அது இரண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உள்ளது. மதுரையில இருந்து இறங்கி கொண்டிருக்கிறோம். அவங்க அரிசி போட்டு பொங்கல்தான் பொங்கல்ன்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அந்த தண்ணியை ஊத்தி, அந்த தண்ணியை ஊத்தி பால் வெறும் பச்சை பழம் ஊத்தி பொங்கி வந்தாதான் பொங்கல். அது பொங்கி வரும்போது அரிசி போடணும், போட்டு போட்டா அது பொங்கல். தண்ணியை சோமாட்டி வெள்ளத்தை போட்டு இதுதான் எங்க ஆகும். முதல்ல இவங்க எல்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா, இது மதுரை பொங்கல், இது மதுராயில் பொங்கல், அது மதராச பொங்கல். ஓகே, குடும்ப பொங்கல்னு சொன்னதுனால எப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு பொங்கினது வந்துட்டு குணாம்மா பொங்கல் தான். இருந்தாலும் மூணு பேருமே சிறப்பாக பண்ணதுனால மூணு பேருக்குமே கிஃப்ட் இருக்கு. ஓகே, இந்த செக்மெண்ட் இதோட முடிஞ்சது. அடுத்த செக்மெண்ட் என்ன கிஃப்ட், ஏது கிஃப்ட் கேட்கக்கூடாது. ஆமாம், அதை வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன, பொண்ணுங்கெல்லாம் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் வந்து பசங்கெல்லாம் வந்து. பசங்களுக்கெல்லாம் ஒரு கேம் இருக்கு. அது சொத்து பார்க்குறீங்களா? இருக்காரு. ஆமா, இவங்க இவங்க உங்களோட மனைவி தெரியுதாப்பா? தெரியலையா? இப்போ அடுத்த ஆள் ரெடி ஆயிட்டாரு, இப்ப அவரை ரொட்டேட் பண்ணுவோம். ஓகேப்பா, சம்மா சொல்லுங்க. ரைட்டா போங்க, ரைட்டா போங்க, ரைட்டா போங்க, ரைட்டா போங்க, ரைட்டா போங்க.
ஸ்டேட் ஆகிட்டு அவ்வளோ ஸ்டேட் ஆகிட்டு அவ்வளோ அவ்வளோ
அதாவது நான் வந்துட்டு அடிச்சேன் பட் ஜஸ்ட் நூல் அளவுல மிஸ் ஆகி போச்சு. ஸோ அதனால வந்துட்டு என் பொண்டாட்டி வாயெல்லாம் அடைச்சிட்டாங்க சதிகாரங்க எல்லாம். எனக்கு நான் ஓட்டு இந்த மாதிரிலாம் பண்றாங்க. சரி ஓகே, நான் தான் அடிக்கல, என் உயிர் நண்பன் அடிப்பான்ற நம்பிக்கையில அனுப்புறேன். எனக்கு ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஓகே, எங்க வாய்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் நம்ம வந்து அங்க விளையாடும் போது கூட எங்க வாய்ஸ்ல நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆயிட்டேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சோ எனக்கு ஒரு இப்போ வந்துட்டு சத்திக்கு கண்ணை கட்ட போறோம். இதுல மெயினான விஷயம் என்னன்னா, யாருமே கத்த மாட்டோம், யாருமே பேச மாட்டோம், இவங்க மட்டும்தான் கைட் பண்ண போறாங்க. அது என்ன நடக்க போது மட்டும் பாருங்க. அப்பா கட்டுங்கப்பா, நீங்க சைட்ல பண்ணுங்க, சைட்ல பண்ணிடுங்க, பக்கத்துல எல்லாம் வரக்கூடாது, சைட்ல பண்ணிடுங்க. நந்தினி புடிச்சு வச்சுக்கோங்களா. ஒண்ணு செல்லக்குட்டி வந்து இப்ப வந்து பொங்கல் ஸ்பெஷல் வந்து உரியடிக்க போகுது. எந்த பணம் உடையுது அப்படின்றது பாக்கலாம். அதே மாதிரி பிரபு, மூணே மூணு சான்ஸ் தான், மூணே மூணு விசிறு தான், அதுக்கப்புறம் முடியலன்னா விட்டுறணும். குச்சி எட்டுமா? எட்டும் எட்டும், கரெக்டா எட்டும். ஓகே கட்டுங்க. ஒரு நிமிஷம் நான் பாத்துக்கிறேன். ஒரு வாட்டி பாத்துக்கீங்களா? என்ன
ஒண்ணு ஒண்ணு அந்த பக்கம் லெஃப்ட் ரெண்டு ஏங்க லெஃப்ட் தள்ளு அந்த பக்கம் தள்ளுங்க தள்ளி அந்த பக்கம் லெஃப்ட் இப்ப அடிங்க இப்ப அடிங்க அப்படி வச்ச கடும்பு சாப்பிடும் போதே இவ்வளவு இனிப்பா இருக்கு அப்படியா நானும் சாப்பிட்டு பாக்குறேன் இப்படி வந்து சாப்பிட்டா மட்டும் இது போதாது இது வந்து கேர்ள்ஸ்க்கு எல்லாருமே நீங்க உடச்சு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த நாளை என்னோட தலையில தப்பையே செய்யும் தப்ப வாடா கரும்பு உடைக்கிறது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து கஷ்டம் அப்படின்றதுலாம் கிடையாது ஆனா அந்த காலத்துல இருந்து ஆண்கள் உடைத்து கொடுக்கறதும் அதை பெண்கள் இனித்து சாப்பிடுறதும் இது வழக்கமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால நம்ம வீட்டுல இருக்க எல்லா ஆண்களுமே வந்துட்டு கரும்பு உடைக்க போறாங்க ஆனா ஒரு கடமை கிடையாது டாஸ்கே வந்து எவ்வளவு கரும்பு எவ்வளவு கரும்பு எப்படி மடிச்சு 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 உடைச்சு குட்டி குட்டி ஒரு கரும்ப மடிச்சு 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 உடைக்கணும் அது பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் கிஷோர் கிஷோர் நாலு இல்ல அதோட அஞ்சா ஒண்ணு வச்சு உடைச்சிருங்க இதுக்கு நான் பொறுப்பில்லை ரெண்டு ஐயோ மூணு நாலு அஞ்சு ரத்தம் தெரிக்க தெரிக்க இன்னொரு கரும்பு உடைக்கிறேன் அடுத்து அப்படியே காட்டு ஒண்ணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இன்னொன்னு ஏதாவது இருக்கா உண்மையிலே வந்துட்டு தயவு செஞ்சு ஒரு கரகோஷங்களை கொடுங்க அதாவது 10 pieces oh my god இந்த ஊளை சதைக்குள்ளே இல்ல மச்சா இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரெngth இருக்கு பரவாயில்லை கங்கிராச்சுலேஷன் थैंक यू so much நீங்க போலாம் 3 2 1 பச்சக் அச்சோ என்னடா இப்படி ஆயிடுச்சு ஐயோ இருமா இருமா நான் ஏத்து பண்றப்பா இருங்க இருங்க அச்சோ அதாவது 55 வயசு 55 வயசுல சும்மா உடம்பு இரும்பு மாதிரி இருக்கு அவங்க அவரு கொடுத்து வச்சு முடிஞ்சா பாட்டில் நேர இல்லனா பேச்ச குறை கை வரல பிச்சை போட்டா
ஜென்ஸ் தான் போட்டாங்க.
அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல்.